ஆதந்த வணக்கம் உலகம் முழுக்கவே இந்த கொரோனா வைரஸுடைய பரவலானது அதிகமாகிட்டே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்தியாவில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி பேர் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை நம்ம தொட்டிருக்கோம் இதன் மூலமாக உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளுடைய பட்டியலில் இந்திய நாடு பத்தாவது இடத்த பிடிச்சிருக்கு இதன் மூலமாக ஏற்கனவே இந்தியாவில் தொடர்ந்து ஒரு ஒரு நாளும் ஆயிரக்கணக்கானோர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் இந்தியாவில் ஒரே நாளில் ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற தரவையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் அந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரைக்குள்ளே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுதான் இதுவரைக்கும் நடந்ததுலேயே அதிகமான பாதிப்பாக இருந்துச்சு தற்போது இந்த வரிசையில் இப்போ இந்தியா டாப் டென் கண்ட்ரீஸ்ல அதாவது பத்தாவது இடத்துல இந்தியா கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க உலகளவில் ஏற்கனவே இந்த பத்தாவது இடத்துல ஈரான் தான் இருந்தாங்க இப்போ ஈரானை முறியடித்து இந்தியா பத்தாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் முதல் இடத்துல அமெரிக்கா இருக்காங்க பதினேழு லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இரண்டாவது இடத்துல பிரேசில் இருக்காங்க பிரேசில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஏற்கனவே ரஷ்யால சமீப காலங்களாக அதிகமான எண்ணிக்கையில கொரோனா பாதிக்கப்பட்டு போய்கிட்டே இருந்துச்சு இப்போ மூன்று லட்சத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு ரஷ்யா இருக்கு அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா இதைத் தொடர்ந்து எந்த நாடுகள் ஸ்பெயின் இங்கிலாந்து இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் தான் முறையே நான்காவது இடத்துல இருந்து இடம் பிடிச்சிருக்கிறாங்க அதே போல ஒன்பதாவது இடத்துல துருக்கி இடம் பெற்றிருக்குது துருக்கியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பத்தாவது இடத்துல இப்போது இந்தியா இருக்காங்க பதினோராவது இடத்துல இப்போது ஈரான் இடம் பெற்றிருக்கிறாங்க ஏற்கனவே இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக மாநிலங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற போது எட்டு மாநிலங்களில் குறிப்பாக மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தரவுகளையும் மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க மிக குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா குஜராத் டெல்லி மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் தொட்டினுடைய எண்ணிக்கை கொரோனா பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு அந்த மாநிலங்கள் எல்லாம் மிக குறிப்பாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா பிரீத்தி சுதன் அப்படிங்கிறவங்க ஒரு பதினோரு சிட்டிஸோட நேம் சொல்லி இந்த பதினோரு சிட்டிஸ்லயும் அதிகபட்சமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் ரொம்ப அதிகமாகவே ரொம்ப கட்டுப்பாடணும் இந்த கொரோனா தடுப்பு இருக்க நடவடிக்கைகளை ஈடுபடணும் அப்படின்னு அறிவுறுத்தலும் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்தியா இப்போது டாப் டென் கண்டஸ் இடம் பிடிச்சிருக்கிறாங்க இதுல இருந்து இந்தியா மீண்டு வரணும் அப்படின்னா என்ன செய்ய போறாங்க இந்தியாவினுடைய மருத்துவ உலகம் இதற்கு என்ன அறிவுரைகளையும் ஆய்வுகளையும் மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத இருந்தா பார்க்கணும் நன்றி மற்றொரு செய்தியில் மற்றொரு தலைமை சந்திக்கிறேன் வணக்கம்